ஹலோ, 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 சண்முதி. ஆமா, நீங்க? நான் ஷாம் பேசுறேன். உள்ளே வைக்கணும். அப்பாதான் உன் மேல இறக்கப்பட்ட கேஸ் ஸ்ட்ராங் பண்ணாம விட்டுட்டாரு. இனிமே நீ ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. இந்த மாதிரி போன் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டே வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆ சொல்லுடி. ஆ இதோ வரேன். ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டேன் டாக்டர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டு அப்புறம்தான் வந்து படுத்தேன். ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு டயர்டில் இருந்ததுனால தான் இப்படி ஆயிருக்குமே தவிர மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மேடம். எழுந்திருச்சு சாப்பிடுங்க. நீ ரெஸ்ட் எடு ராஜி, நான் டாக்டர் விட்டு வந்துடுறேன். டேக் கேர், போங்க. தேங்க்யூ, நான் வரேன். சாப்பிட்டிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், அந்த மயக்கத்தினால தான் அவங்கள எவ்வளவு எழுப்பியும் அவங்க எந்திரிக்காம இருந்திருக்காங்க. ரெகுலரா யார் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கிறது? நான் தான் டாக்டர். ஆனா நான் எப்பவுமே அவங்களுக்கு கொடுக்கிற விட்டமின் டேப்லெட்டும் பிரஷர் டேப்லெட்டும் தான் கொடுத்தேன். நீங்க வேணும்னு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லல. ஏதோ ஒரு கவனக்குறைவுல தான் இப்படி நடந்திருக்கு. நல்ல வேளை நான் உடனே இங்க வந்ததுனால சரியா போச்சு. இல்லனா யாரும் கவனிக்காம இருந்திருந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். இனிமேலாவது மெடிசன்ஸ் கொடுக்கறப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கொடுங்க. நான் வரேன். ஓகே டாக்டர், வரேன். சண்மதி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. டாக்டர் சொல்லிட்டு போனது கவனிச்ச இல்ல? இனிமே சம்பந்தி அம்மாக்கு மாத்திரை கொடுக்கற விஷயத்துல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருமா. நீ பாட்டுக்கு இப்படி அஜாக்கிரதையா இருந்து நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா நாமெல்லாம் என்ன பண்றது சொல்லு. இல்லங்க, நான் அவங்களுக்கு எப்பவும் கொடுக்கற மாத்திரை தான் கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன டாக்டர் போய் சொல்லிட்டு போறாரா?
தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் அத்தை இவ்ளோ நேரம் கண்மழிக்காம இருந்தாங்கன்னு அவர் தான் தெளிவா சொல்லிட்டு போறாரு. அண்ணி, நீங்க வேணும்னு மாத்திரைய மாத்தி கொடுத்ததா சொல்லல, ஏதோ கவனிக்காம மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொல்றோம். அது எப்படி ஜீவா நான் மாத்தி கொடுப்பேன்? தினமும் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கற எனக்கு எது சரியான மாத்திரைன்னு எனக்கு தெரியாதா? நான் தினமும் மாத்திரை கொடுக்கும் போது செக் பண்ணிட்டு தான் கொடுக்கறேன். நீங்க கரெக்டான டேப்லெட் தான் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீ அம்மாக்கு இப்படி ஆயிருக்கும்? அப்போ நான் தான் வேணும்னே அவங்களுக்கு தூக்கு மாத்திரை கொடுத்துருப்பேன்னு நீங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க ஜீவா, அப்போ நான் தான் அத வேணும்னே செஞ்சுதான் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நாங்க யாரும் அப்படி நினைக்கல. அம்மா, இதான் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்க ப்ராஜெக்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா மெட்ரோ ட்ரெயினுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இது இப்போ நம்ம கரெக்டா ஃபோகஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட்ல தான். ஆனா நம்ம இதை டெண்டர் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? என்ன சிக்கல்? இந்த வருஷத்துல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட டெண்டர் எடுக்கிறதுக்கு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனி எந்த ப்ராஜெக்ட டேக் ஓவர் பண்ண நினைச்சாலும் அந்த கம்பெனியுடைய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்க வில்லிங்கா இருக்கோம்னு அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட முதல்ல நம்ம சப்மிட் பண்ணனும். பண்ண வேண்டியதானே? அது எப்படிமா பண்ண முடியும்? வாணதி இறந்ததுக்கு அப்புறமா அவளோட போர்ட் மெம்பர் போஸ்டிங் இப்ப வரைக்கும் காலியா இருக்கு. இப்ப நாம நினைச்ச மாதிரி வேலை நடக்கணும்னா அதுக்கு உடனே சண்முதியை போர்ட் மெம்பர் ஆக்கி அவளும் சைன் பண்ணா மட்டும்தான் நம்மளால இப்ப அந்த டெண்டரை கோட் பண்ணி சைன் பண்ண முடியும். நான் சொன்னா இத சண்முதி எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. நீங்க வேணா ஒரு வாட்டி சண்முதி கிட்ட பேசி பாக்குறீங்களா? இல்ல கார்த்திக், வேண்டாம். ஏற்கனவே போதுமான வரைக்கும் சண்முதிய நாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ரீசெண்டா நம்ம ஆடிட்டர் கிட்ட இது சம்பந்தமா பேசினப்ப கூட சண்முதி இத கேட்டு எவ்வளவு கோவப்பட்டான்னு பார்த்தல. அதனால நாம திரும்பவும் இத பத்தி சண்முதி கிட்ட கேட்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கே இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியும். கார்த்திக், சண்முதிய கஷ்டப்படுத்தி அது மூலமா நமக்கு கிடைக்கிற பெரிய ப்ராஜெக்டோ பெரிய வருமானமோ எதுவும் நமக்கு வேண்டாம். இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, பாத்துக்கலாம். தம்பி, ஒரு முக்கியமான விஷயமா மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கோம், பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க இப்படி உட்காருங்க, நான் மீட்டிங் முடிஞ்சோன்னு சொல்லிடுறேன். சரிங்க தம்பி. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க. இல்ல தம்பி, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி அங்க உட்காருங்க. உட்காரலாம் சார். மாப்பிள்ள மீட்டிங் முடிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். சரி சார், நோ ப்ராப்ளம். அவன் ஒரு டிரைவர், இது நமக்கு ஒத்து வராது. நம்ம கம்பெனிக்கு இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இத நம்ம நல்லா முடிக்கிறது மட்டும் இல்ல, வழக்கமா எடுத்துக்கிற டைம் விட இத கொஞ்சம் சீக்கிரமாவே. நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க, ரொம்ப பொறுப்பாவும் இருக்கீங்க.
இதெல்லாம் பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நாலு பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போது நீங்க எங்க வீட்டு மருமகன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா இதெல்லாம் சண்மதி புரிஞ்சிக்காம இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாப்ள. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே, வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு இருக்கிற புரிதல் அவளுக்கு இல்ல மாப்ள. பட்டு பட்டுனு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எந்த ஒரு விஷயத்திலயும் பிடிவாதமா இருக்கிறதுன்னு பிடிவாதமா இருந்தே பழகிட்டா. மத்தபடி ரொம்ப வெள்ளந்தியான மனசு அவளுக்கு. இப்ப அவ எப்படி இருந்தாலும் சீக்கிரமே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மனசார உங்களை ஏத்துப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்ள. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாப்ள. என்ன மாமா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? சண்முதி என்ன புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுற வரைக்கும் இதே பொறுமையோட அன்போட நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஹாய், சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அப்படியே வந்து சாப்பிடுறீங்களா? தப்பா எடுத்துக்காத ஆர்த்தி, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட, மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறோம். ஜீவா, சார் ஒரு முக்கியமான விஷயமா பெரிய ஹோப்போட என்ன பார்க்க வந்திருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா என்னால அவருடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. கார்த்திக், இப்படி சொன்னா எப்படி ஜீவாக்கு புரியும்? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களே. ஒண்ணுல ஜீவா, இந்த வருஷம் நம்ம பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல என்ன நிக்க சொல்லி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம ஃபேமிலில இருந்து அம்மாவும் நானும் யாருமே அசோசியேஷன் விஷயத்துல தலையிடாததுனால அங்க அந்த ஜிகேவோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பழையபடி நம்ம அசோசியேஷன் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல அந்த பிரசிடென்ட் போஸ்டுக்கு நின்னா மட்டும்தான் அது சரியா இருக்கும்னு சார் ஃபீல் பண்றாரு. இப்ப நீ எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் நம்மளோட அசோசியேஷன் ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு நீ எலெக்ஷன்ல நின்னுதான் ஆகணும். இல்லனா நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஜீவா. எனக்காகவும் நம்ம அம்மாக்காகவும் நம்ம அசோசியேஷனோட நலனுக்காகவும் நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, அது போதும். ஏங்க, அதான் உங்க அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாருல, இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஜீவா, நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. ப்ளீஸ் ஜீவா, நீங்க தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. டேய் ஜீவா, இன்னொன்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, நான் இவ்வளவு சொல்றேன்னு நீ கேட்க மாட்டியா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நீ யோசிக்காம சரின்னு மட்டும் சொல்லு. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்காக நான் இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஜீவா, யோசிச்சு முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. கங்கிராட்ஸ். தேங்க்யூ சார். ஜீவா, கங்கிராட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்த. நீ கண்டிப்பா அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற. நாங்க உன்னை ஜெயிக்க வைக்கிறோம். அத்தைக்கு இருக்கிற செல்வாக்குக்காகவே நீங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்க நீங்க இதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை என் மனசு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டீங்க. என்ன? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வரப்போ அப்படியே சண்மதி ஒரு எட்டு போய் பாத்துட்டு வருவோமா? என்ன அப்படி பாக்குறீங்க? சண்மதி போன் பண்றதே இல்ல, போன் பண்ணா எடுக்கறதும் இல்ல. அப்புறம் அவ அங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கானே தெரியல. அதுக்கு தான் போய் பாப்போம்னு சொல்றேன். அவ ராஜிமாக்கு உடம்பு குணமானதோ வரன் தான் சொல்லிட்டு இருந்தா. உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அத பத்தி கவலையே இல்ல. அவங்க ரொம்ப கவலையோட தான் இருக்காங்க.
அவங்களுக்கு அவ அங்கே இருக்கணும் தாங்க ஆசை. சண்மதியில அதுக்கு ஒத்துக்க மாட்டான். உங்க அப்பாவும் அம்மாவும் வற்புறுத்துனா அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா அவ என்னதான் பண்ணுவா? இங்க பாரு, இது அவ வீடு, அவ எப்ப வேணா வருவா வரலாம். வரக்கூடாதுன்னு சொன்னா அவ எப்படி வருவா? நீ அங்கதான் இருக்கணும், வந்தா உன் புருஷனோட தான் வரணும்னு உங்க அப்பாவும் அம்மாவும் அவளை வற்புறுத்துனா அவ வர்றதுக்கு தர்ம சங்கடமா இருக்காதா? அப்பா அம்மா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்களே. சொல்லிருக்காங்களா இல்லையான்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாங்க. அப்படியே அந்த ராஜிமாவையும் நல்லா விசாரிச்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் அம்மாவும் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி எதுவும் பேசவே இல்ல. ஏன் சண்மதிய பத்தி கூட பேசல? நான் பேசினாலும் மழுப்புறாங்க. இங்க பாருங்க, சண்மதியோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? போலாம், ஏன் வந்தீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல. சண்மதி கிட்ட பேசுவோம், அவ மனசுல என்ன இருக்கு நாமளும் தெரிஞ்சுக்குவோங்க. போலாம். இங்க பாருங்க, சண்மதிய பாக்க போறோம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணாம். ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க, சொல்றது மட்டும் செய்யுங்க. எப்படியும் போனாலும் உங்களுக்கு தெரியதானே போகுது, அதுக்கு சொல்லிட்டே போயிடலாமே. நான் ஏதாவது சொன்னா கேட்க கூடாதுன்னு முடிவோட இருக்கீங்க, அப்படிதானே? போங்க, போய் சொல்லுங்க. வா. சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், இருண்ட வெளியே வர. ஹலோ ஹலோ வருண், கேக்குதா? ஹலோ ஹலோ வருண் சொல்லு. ஹலோ, இப்ப இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, சொல்லு. சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்க. நீ முதல்ல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. நீ போ.
ஆளாளுக்கு அப்படியே உருகுறாங்களே. பாவம் சண்மதி. ஏ ஆர்த்தி, என்னடி நடக்குதுங்க? இப்ப இங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் முதல்ல போன் போட்டு பவானி கிட்ட சொல்லணும். இதெல்லாம் எதுக்குமா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? ஏய், இந்த விஷயம்லாம் எப்ப பூகம்பமா வெடிக்கணும் யாருக்கு தெரியும்? எதுக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் அவங்க காதல போட்டு வைப்போம். சரி, நீ வா. கார்த்திக் தான் கேஸ திறந்து வச்சிட்டாரு, அதனால சண்மதிக்கு காயம் பட்டுருச்சுன்னு ரொம்ப பதட்டமா பேசினாங்க. என்னடி சொல்ற? ஏதோ பெரிய பிரச்சனை. சண்மதி வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னதால கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே. கார்த்தியா, இருங்க, எங்க போறீங்க? இல்ல, அப்பா கிட்ட போய். அப்பா கிட்ட போய் இப்ப என்ன சொல்லுவீங்க? நேரா கார்த்திக்க போய் பார்த்து என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சண்மதிக்கு போன் பண்ணலாமா? ஏங்க, அவளே நமக்கு போன் பண்ணல. நமக்கு போன் பண்ணா அத உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம்னு பாவம் பயந்துருப்பா. ஏங்க, சும்மா நின்னுட்டு இருக்காம கிளம்புங்க. சண்மதிக்கு ஒண்ணுன்னதும் நீங்க போய் நின்னாதானே அந்த கார்த்திக்கும் உங்க மேல ஒரு பயம் இருக்கும். நீங்க அங்க போய் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு விவரமா விசாரிச்சுட்டு வாங்க. அங்க சண்மதி சொல்லாம இருந்தா அமுதா கிட்ட கேளுங்க, அவங்க விவரமா சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருந்தா சண்மதிய பேசாம நம்ம வீட்டுக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. அந்த கார்த்திக் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சண்மதி சொன்னான்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? அப்பா, நீங்க தான் கார்த்திகா? ஆமாங்க சார். என்ன விஷயம்? உங்க வைஃப் கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? கொடுமைப்படுத்துறா? நானா? நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல சார். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க. தப்பு சரியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார், அதை விசாரிக்கதான் நாங்க இருக்கோம். மிஸ்டர் கார்த்திக், இன்னைக்கு காலையில கூட உங்க மனைவிய பிசிக்கலா ஹேர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க அவங்களை கொடுமைப்படுத்திருக்கீங்க. நானா? சார், அத அவங்க சமைக்கும் போது தெரியாம கையில நெருப்பு பட்டுருச்சு. நான் எதுவும் அவங்களை ஹர்ட் பண்ணல. எது சொல்லணும்னாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க, வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்திருப்போமா என்ன? அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல இன்ஸ்பெக்டர். இத பாருங்க சார், உங்க பையன் உங்க மருமகளை கொடுமைப்படுத்துறதா ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத அபிஷியலா விசாரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்க உங்க தரப்புல எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வந்தா உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் டியூட்டி என்னவோ அத நான் செய்யறேன். சார், தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாம கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணுங்க. அப்பா, நம்ம மேல தப்பு இல்லைன்றப்போ நம்ம ஏன் பதட்டப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்?
இன்ஸ்பெக்டர், நான் உங்க கூட வரேன். என்ன சண்மதி, உன்னை பார்த்துட்டு கூப்பிட கூப்பிட நீ பாட்டு வந்துட்டே இருக்க? நான் ஒரு முக்கியமான கிளைண்ட் பார்க்க போயிட்டு இருக்கேன், எனக்கு நின்னு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, கொஞ்சம் வழி விடுறியா? இல்ல சண்மதி. ஷாம், நான் தான் ஏற்கனவே உனக்கு சொல்லிருக்கேன்ல, என்ன வழியில பாக்குறதோ இல்ல ஆபீஸ்க்கு வர்றதோ வேண்டான்னு எதுக்கு இப்ப தேவை இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? கோவப்படாத சண்மதி, உங்க அம்மாவுக்கு கால் பண்ண, உன் கையில ஏதோ அடிபட்டுருச்சாமே, என்னாச்சு சண்மதி? டாக்டர் கிட்ட போனியா? இல்ல போகல, அது ஒரு சின்ன காயம். அச்சச்சோ, என்ன சண்மதி இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, என்னாச்சு? ஷாம், நீ பதற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சமைக்கும் போது தெரியாம சின்னதா நெருப்பு பட்டுச்சு அவ்வளவுதான். இல்ல நீ பொய் சொல்ற, இத பார்த்தா நெருப்பு பட்ட மாதிரியே தெரியலையே. நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற சண்மதி, உண்மைய சொல்லு, என்னாச்சு? நான் தான் நெருப்பு பட்டு காயம் அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறையே நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன்கிட்ட இப்ப நான் ஒரு விஷயத்த மறைச்சேன், அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போது சொல்லு? சும்மா எம்எல் அக்கறைப்படுற மாதிரி இங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், திரும்ப என்ன பார்க்க ஆபீஸ் வர்றதோ இல்ல வழியில பார்த்தேன்னு சொல்லி இந்த மாதிரி வழி மறிக்கிறதோ வேண்டாம், எனக்கு பிடிக்காது. இல்ல சண்மதி. ஷாம், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு முக்கியமான கிளைண்ட் பார்க்க போகணும், கொஞ்சம் வழி விடுறியா? ஹலோ. ஆமா சண்மதி தான், நீங்க? அரஸ்டா? நான் இத உடனே வரேன் சார், உடனே வரேன். சண்முதி, சண்முதி மட்டும் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வரலனா என்ன நடந்திருக்கும்? யாரோ பண்ண தப்புக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கணுமா கார்த்திக்? உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கார்த்திக்? உன்னை நினைச்சுதா நான் துடிச்சு போறேன், ஒண்ணு போய் தப்பா நினைக்கிறாங்களே கார்த்திக், அதான் எனக்கு ஏன்னு புரியல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லம்மா, சண்முதி சரியான நேரத்துக்கு வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன். நீங்க இப்படி ஒரி பண்ணுவீங்கன்னு தான் நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. போதும், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், என்னால நீ உன் சந்தோஷத்தை பறிக்கொடுத்ததெல்லாம் போதும் கார்த்திக். சண்முதி, நீ கார்த்திக மட்டும் காப்பாத்தல, எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்க. நீ அக்கறையோட நடந்துகிட்டத நினைச்சு சந்தோஷப்படுற, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ராஜிமா, என்ன என்னென்னமோ பேசுறீங்க, கார்த்திக் மேல எந்த தப்புமே கிடையாது, ஆனா யாரோ இங்க நடந்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்க. விடமாட்டேன், அவங்கள நான் சும்மா விடமாட்டேன். நம்ம குடும்பத்தை பத்தி ஸ்டேஷன்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு பேசுங்க. ராஜி, நடந்தது நடந்துருச்சு, தப்பு பண்ணவங்கள நம்ம கண்டுபிடிச்சு தண்டிச்சா அவங்க தெரிஞ்சிட போறாங்களா என்ன? ஊர்வாயை அடைக்க முடியாதுமா. இங்க பாரு, நம்ம கோவப்படுறதுனால நம்ம நிம்மதி தான் கெடும். ஆமா தங்கச்சிமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போய்கிட்டு இருப்போம், அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ற
திருந்தாத ஜென்மங்களை நினைச்சு நாம ஏமா கவலைப்படணும். அதுங்களாதான் திருந்தணும். போனதே தப்பு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ள சட்டையை பிடிச்சு அவர் அசிங்கப்படுத்திருப்ப தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை என்ன? நம்ம சண்மதிய அந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு நியாயம் கேட்கணும்னு அவர் அங்க போனாரு. ஓஹோ, அங்க உங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சண்மதி உங்ககிட்ட சொன்னாளா? சொல்லுமா, உங்ககிட்ட சொன்னாளா? உங்ககிட்டதான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏய், உங்ககிட்ட சொன்னாளாடா? சொல்றா. என்னடா முழிக்கிற? அவளா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கேட்ட மாதிரி பெரிய இவனாட்ட போலீஸ் ஸ்டேஷன் போய் மாப்பிள்ளை கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்கான். என்ன பெரிய ரவுடியா? உளைச்சிரும் தோணுச்சு. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்டே பொய்ன்னு சொல்லி மாப்பிள்ளைய வெளியே விட்டதுக்கு அப்புறமாவும் இவன் போய் தேவையில்லாம பிரச்சனை எழுத்திட்டு வந்திருக்கான். இவனுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கும். டேய், இங்க பாருறா, சண்மதிக்கு நல்லது பண்றதா நினைச்சு மேற்கொண்டு அவ வாழ்க்கைய தயவு செஞ்சு கெடுத்துறாத. அப்புறம் என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் அவ விஷயத்துல நீ தலையிட கூடாது. டேய், அவ வாழ்க்கை அவளுக்கு பாத்துக்க தெரியும்டா. நீ உன் வேலையை மட்டும் பாரு. மேடம், அதுக்காக நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க ஃபாலோ பண்ற ஃபுட் டயட்டையே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எடுத்துட்டு இருக்கிற டேப்லெட்ஸையே கண்டினியூ பண்ணுங்க. பிசிக்கலாவோ மென்டலாவோ ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. டாக்டர், கண்டிப்பா அம்மா வேணாங்க எப்பவும் போல கேர் பண்ணிக்கிறோம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? மேடத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட டியூட்டி. இருந்தாலும் நீங்க சொன்ன தேங்க்ஸ் நானும் சண்மதியும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா மேடம் கியூர் ஆனதுல அவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஓகே மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ஓகே டாக்டர், மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் செக் பண்ண வருவேன். எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், டேக் கேர். பாய். தேங்க் யூ. பாறேன். ஓகே டாக்டர். தங்கச்சிமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாவையோட போயிருச்சு. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தங்கச்சிமா. ராஜி, உன் சந்தோஷம் தான் எங்க எல்லாருடைய சந்தோஷமும். அத மனசுல வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இரு. நான் நல்லா ஆயிட்டேன்னு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. ஆனா இனி சண்மதி இந்த வீட்டுல இருக்க மாட்டாளேன்னு நினைச்சு நான் கவலைப்படுறேன்.
இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு நான் யோசிச்சதே இல்லை. இப்போதைக்கு நான் என்னோட ப்ரொஃபஷனல்ல பெரியாள் ஆகணும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இனி என்னோட வாழ்க்கை அதை நோக்கிதான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி சண்முதி, உன்னோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமா. இந்த வீட்டை விட்டு போறதுதான் உன்னோட சந்தோஷம்னா அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னைக்கும் உன் விருப்பப்படி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும்.